ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இடியாப்பம் இடியாப்பத்தோட தேங்காய் பால் அதுக்கப்புறம் கார இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊர்னதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் இட்லிக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் கிரைண்டரில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு நல்லா வ அரைப்பட்டுருச்சு எவ்வளோ நைஸாக அரைப்பட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்க போகிறோம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே அந்த டைம் போதும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இட்லி நல்லா மேலே வந்துருச்சு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கையில் ஒட்டலை இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுதான் இடியாப்ப குழாய் இந்த குழாயில் வந்துட்டு நம்ம அந்த இட்லியை போட்டு மேலே இருக்கிறத சுற்றுனா கீழே அழகாக இந்த இதில் வந்து அப்படியே பூ பூவாக கொட்டும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இட்லி சூடாக இருக்கும்போதே போட்டுக்கணும் ஆறுனுச்சுன்னா பிழிகிறது கஷ்டம் நான் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு இட்லி போட்டுக்கலாம் நான் மூணு இட்லி அந்த குழாயில் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஹோல் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் இருந்து சுற்ற போகிறேன் பாருங்க நல்லா வந்து ரெண்டு காலால் நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா சுற்றுறேன் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி இடியா போக்கு வருதுன்னு கடைசி அந்த எண்டு வரைக்கும் நல்லா சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் எடுத்தோம்னா கொஞ்சம் மாவோட மேலே வரும் அந்த மாவை எடுத்துட்டு திருப்பி அடுத்த இட்லியோடு சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் எல்லாமே செய்யணும் இடியாப்போம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா உதி உத்திரியாக இருக்குதுன்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு கப்பு சர்க்கரை மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்க போகிறோம் இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்க கூடாது லைட்டாக சுட்டா போதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை அந்த தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி சுடுதண்ணியில் ஊற்றி பண்ணும்போது பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சில பேர் வந்து டைரெக்டாகவே பால் எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணினா நம்மளோட தேங்காய் பால் ரெடி காரைடியா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தாலிக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குறோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம் நல்லா அப்புறமேட்டு கொஞ்சமா உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் கா ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கா ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இடியா பார்த்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நம்ம காரம் இடியா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முன்னே அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்